இது விளம்பரம் அல்ல. பிரபாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலும் ஒன்றும். 108 வைணவ திருத்தலங்களில் 76வது திருக்கோயிலான இந்த கோயில் 13 மலைநாட்டு கோயில்களில் ஒன்றாக அறியப்படுகிறது. சேரநாட்டு கலைநயங்களுடன் கட்டப்பட்ட இந்த கோயிலின் மூலவரான பெருமாள் திருமேனி 22 அடி நீளத்தில் 16008 சாலக்கிராம கற்களால் செய்யப்பட்டது. 100 பழமை வாய்ந்த இந்த கோயிலுக்கு மன்னர் ஆட்சி காலத்தில் இருந்து பல்வேறு காரணங்களால் சுமார் 400 மேலாக கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெறாமல் இருந்தது. தற்போது திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என பக்தர்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த 1 வருடங்களாக திருப்பணிகள் நடைபெற்ற நிலையில் கோயிலுக்கு 75 அடி உயர கொடிமரமும் தங்க முலாம் பூசப்பட்ட கோபுர கலசங்களும் பொருத்தப்பட்டது. இந்த நிலையில் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலின் மகா அஷ்டபந்தன கும்பாபிஷேக நிகழ்வு இன்று நடைபெற்றது. காலையில் கணபதி ஹோமத்துடன் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் அரவிந்த், காவல் கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத் உட்பட ஆன்மீக பெரியோர்கள், அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்த கும்பாபிஷேக நிலவில் தமிழகம், கேரளா உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த 1000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். திருவட்டாரிலிருந்து VK ராஜா. ஸ்ரீரங்கம், ரங்கநாதர், திருவனந்தபுரம், பத்மநாத சுவாமி கோயில் ஆகியவற்றுக்கு முந்தைய திருத்தலமான கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற பலரும் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று குமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் ஸ்ரீரங்கம், ரங்கநாதர், திருவனந்தபுரம், பத்மநாத சுவாமி கோயில் ஆகியவற்றுக்கு முந்தைய திருத்தலமான கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயில் 418 பிறகு இன்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மகா கும்பாபிஷேக விழாவுக்கான யாகசாலைகள் பூஜைகள் கடந்த 29 தொடங்கியது. இன்று காலை 6:30 அளவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆதிகேசவ பெருமாளுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தகவல் தொழில்நுட்பவியல் அமைச்சர் மனோ தங்கராஜ், நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் ரே மகேஷ் இருந்து, அறநிலையத்துறை ஆணையர் குமார குருபரன், மாவட்ட கலெக்டர் அரவிந்த், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் ஆதிகேசவ பெருமாளுக்கு அலங்கார தீபாராதனை நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவை காண 1000 பக்தர்கள் வந்திருந்தனர். தொடர்ந்து பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதால் 1,00,000 மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்பதால் 1,500 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 418 பின் கும்பாபிஷேக விழா நடந்ததால் பக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
தெரியும் லாபம்.